பொதுவாக நம்ம பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு இல்லை மால்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பொருள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட விலை எவ்வளவு, இதை வாங்கினா இன்னும் ஏதாவது ஆஃபர் இருக்கா, இல்லை ஏதாவது இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஏதாவது பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அங்கே இருக்கிற யார்ட்டையாச்சு கேட்பீங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி அடிக்கடி உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் வந்து நம்ம இங்கிலீஷில் கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா குவெஸ்டன்ஸ் பை ஒர்க்கர்ஸ், அதாவது நீங்கள் போகிற இடத்துல அங்கே நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவங்க இந்த கேள்விகளை உங்ககிட்ட கேட்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா டு யூ நீட் எனி ஹெல்ப் ஃபைண்டிங் எனி திங். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாலுக்கு போயிட்டீங்க, அப்போ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் தேடுறீங்க, ஆனால் அது உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, டு யூ நீட் எனி ஹெல்ப் ஃபைண்டிங் எனி திங். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ உண்மையாலுமே உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இப்போ எந்த இடத்துல பில் பே பண்ணணும்னு உங்களுக்கு தெரில, அதை நீங்கள் எப்படி கேட்கலன்னா, எஸ் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ வேர் ஐ கேன் ஃபைண்ட் யுவர் பில் செக்ஷன். அதாவது ஆமா எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களோட பில் செக்ஷனை நான் எங்க கண்டுபிடிக்க முடியும்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒருவேளை உதவி வேண்டாம், இப்போ நீங்க அதை அவர்கிட்ட எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நோ தேங்க்ஸ், அதாவது எனக்கு உதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ நோ வேர் டு ஃபைண்ட் வாட் ஐ நீட், நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது எனக்கு எங்க கண்டுபிடிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருள் நீங்க பாக்குறீங்க, இப்ப அந்த பொருள்ல ஒரு சாம்பிள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அப்ப யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வுட் யூ லைக் எ சாம்பிள் அப்படின்னு கேக்குறாங்கன்னா, ஒரு சாம்பிள் பார்க்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க அவங்க கிட்ட பதிலுக்கு எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி சாம்பிள்ஸ் உங்ககிட்ட இருக்கு? இப்ப இதுதான் இப்ப உங்களோட ஒரு கேள்வி. இப்ப பொதுவா வந்து ஏதாவது ஒரு சாப்பிடுற விஷயம் வச்சுக்கலாம், இப்ப அவங்க வந்துட்டு இதுல ஒரு சாம்பிள் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டா, நீங்க வந்துட்டு என்ன மாதிரியான சாம்பிள்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்கணும்னா நீங்க எப்படி கேட்கலாம்னா, வாட் கைண்ட் ஆஃப் சாம்பிள்ஸ் டு யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இன்னைக்கு இருக்கிற டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கூப்பன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றோம். பெரிய மால்ஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா அடிக்கடி அவங்க கேட்கிற கேள்வி, உங்ககிட்ட கூப்பன் ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை எப்படி அவங்க கேட்பாங்கன்னு சொன்னா, டு யூ ஹாவ் எனி கூப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. உங்ககிட்ட கூப்பன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பதில் எப்படி கொடுக்கலாம்னா, எஸ் ஐ டு ஹாவ் கூப்பன்ஸ் லெட் மீ கெட் தெம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஆமா என்கிட்ட கூப்பன் இருக்கு, நான் அதை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஒருவேளை உங்ககிட்ட கூப்பன் இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நோ ஐ டு நாட் ஹேவ் எனி கூப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அடுத்தது பாருங்க, பில் மோஸ்ட்லி நம்ம பே பண்ணும்போது சில நேரத்துல ஒரு பர்டிகுலர் மால்ல இல்ல ஏதோ ஒரு இடத்துல க்ரோசரி கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இன்னைக்கு மெம்பர்ஷிப் கார்டுன்னு சொல்லி நிறைய இருக்கு. ஸோ இப்போ அதை அவங்க உங்ககிட்ட கேட்கறாங்க, உங்ககிட்ட ஏதாவது க்ரோசரி கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, டு யூ ஹாவ் அ க்ரோசரி கார்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. க்ரோசரி அப்படின்னா இந்த மளிகை சம்பந்தப்பட்ட விஷயம், மளிகை பொருள் வாங்குறோம் இல்லையா அந்த சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ டு யூ ஹாவ் அ க்ரோசரி கார்டு அப்படின்னா உங்ககிட்ட இந்த க்ரோசரி கார்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்ககிட்ட கார்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட எப்படி சொல்லணும்னா, ஐ டு நாட் ஹாவ் அ க்ரோசரி கார்டு, வாட் இஸ் தேட் அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. அதாவது என்கிட்ட க்ரோசரி கார்டு அப்படின்னு எதுவும் கிடையாது, இப்ப க்ரோசரி கார்டுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேக்குறீங்க. இப்ப உங்ககிட்ட க்ரோசரி கார்டு இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி சொல்லலாம்னா, ஐ டு ஹாவ் அ க்ரோசரி கார்டு, ஹியர் இட் இஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது என்கிட்ட க்ரோசரி கார்டு இருக்கு இந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. அடுத்தது பாருங்க, எப்படி அடுத்த கேள்வி வரும்னா, பொருள் எல்லாம் வாங்குறீங்க, இப்ப இந்த பொருளை கொண்டு போறதுக்கு நமக்கு பேக்ஸ் வேணும். அப்ப அவங்க வந்துட்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் வேணுமா இல்ல பேப்பர் பேக் வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை எப்படி கேட்பாங்கன்னா, வுட் யூ லைக் பேப்பர் ஆர் பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இப்ப நீங்க வந்து பேப்பர் பேக்ஸ் விரும்புறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி சொல்லலாம்னா, ஐ வுட் லைக் பேப்பர் பேக்ஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது பேப்பர் பேக்ஸ் நான் விரும்புறேன், எனக்கு பேப்பர் பேக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஒருவேளை நீங்களே உங்களோட சொந்த பேக் நீங்க வச்சிருக்கிறீங்க, எந்த பேக்கும் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எப்படி சொல்லலாம்னா, ஐ ப்ராட் மை ஓன் பேக்ஸ் டு யூஸ், ஹியர் யூ கோ. அதாவது
என்னோட சொந்த பேக்கை நான் கொண்டு வந்திருக்கிறேன் யூஸ் பண்ணுறதுக்கு, இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்க கிட்ட கொடுக்குறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க உங்ககிட்ட கேள்வி கேட்கறாங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. இப்ப நீங்க உங்ககிட்ட தனிப்பட்ட ஒரு கேள்வி ஒன்னு இருக்கும், அங்க வேலை செய்யறவங்ககிட்ட நீங்க சில கேள்விகளை வைக்கலாம். அந்த கேள்வி மட்டும் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போம். இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டீங்க, அந்த பொருள்ல விலை இல்லை. இப்ப அந்த அவங்க கிட்ட நீங்க என்ன கேட்கணும்னா, இந்த பொருளோட விலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்னா, Can you tell me what is the price of this snack? அதாவது சாப்பிட்ற ஏதோ ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டீங்க, அதோட விலையை நீங்க கேட்கும் போது நீங்க இப்படிதான் நீங்க கேக்குறீங்க. இந்த ஸ்நாக்கு பதுவா நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு சோப் வச்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்க காட்டி இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும்னா இப்படிதான் கேட்கணும். Can you tell me what is the price of this snack? அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, நீங்க ஒரு பொருள் பாத்துட்டீங்க, அந்த பொருள் உங்களுக்கு வேணும், ஆனா அந்த பொருள் வந்துட்டு உங்களுக்கு எட்டாவது இடத்துல மேல வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க யார்கிட்டயாச்சும் நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, எனக்கு அதை எடுத்து கொடுக்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அதை எப்படி கேட்கலாம்னா, Can you help me reach that அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அதாவது அந்த பொருளை வந்துட்டு நான் எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அடுத்தது பாருங்க, ஏதாவது சாப்பிடுற ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க, மோஸ்ட்லி ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, சில இடத்துல ரெண்டு ஃப்ரூட் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல பாத்துட்டீங்கன்னா காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு இருக்கும், இன்னொன்னு காமனா ஒன்று இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன பெரிய அளவுல வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம கேட்கறதா வச்சுக்கலாம். நீங்க இந்த ரெண்டு பழத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும்னா நீங்க எப்படி கேட்கலாம்னா, Can you tell me the difference between these fruits? அதாவது இந்த பழங்களுக்கு உண்டான வித்தியாசத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறீங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் நீங்க எடுத்துட்டீங்க, விரும்பி நீங்க எடுத்திருக்கீங்க, இப்ப அந்த பொருள் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. இப்ப நீங்க அவங்க கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது அதிகமா உங்ககிட்ட பொருள் இருக்கா, இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குதா இந்த பொருள் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். அதை எப்படி கேட்கலாம்னா, Do you have any more of this in your store? அதாவது இந்த மாதிரி இன்னும் அதிகமா உங்க ஸ்டோர்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. நான் போன கிளாஸ்ல நான் சொன்னபடி, நான் இப்ப உங்களுக்கு இந்த சொல்லி கொடுக்கற இந்த லெசன்ஸ் வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, மனப்பாடம் பண்ணி இதை பேசுறதுக்கு நீங்க பழகுங்க, கண்டிப்பா உங்க லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். Thank you so much for watching. I'll see you soon with a new lesson.